வெல்கம் டு அவர் சேனல். இந்த இடத்துல நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி என்று அழைக்கப்படக்கூடிய ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு உயர்நீதிமன்றம் ஒரு கேள்வியை வந்து பார்த்தீங்கன்னா எழுப்பியிருக்காங்க. ஸோ என்ன அப்டேட்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பிஜிஎஸ் 10 முதுகலை பட்டதாரிகளுக்கான அந்த சான்றிதழ் சரிபார்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா, அதில் மெயினாக எம்பிசிவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு அடிப்படையில் அந்த தேர்வு பட்டியலை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. இந்த தேர்வு பட்டியலை வந்து பார்த்தீங்கன்னா ரத்து செய்ய வேண்டும் என்று மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு போட்டிருக்காங்க. ஸோ ஏற்கனவே அந்த எம்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு வந்து கொடுக்கறதா சொல்லி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டிருந்தாங்க. இதை எதிர்த்து பல்வேறு தரப்பினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வந்து தொடர்ந்தனர்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா செல்லாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. எம்பிசிக்கான இடஒதுக்கீடு வந்து பார்த்தீங்கன்னா செல்லாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசிவி இந்த இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆசிரியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு பட்டியலை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா ரத்து செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா மனுவை அளிச்சிருந்தாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றம், அதாவது ஆசிரியர் தேர்வு வாரியம் வந்து பார்த்தீங்கன்னா பதிலளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி இருந்தாலும் அந்த கோர்ட்டோடைய உயர்நீதிமன்றத்தோட உச்சநீதிமன்றத்தோட இறுதி தீர்ப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா இறுதியானது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் ஒன் இயர் இடஒதுக்கீட்டின் கீழ் வெளியான பட்டியலை ரத்து செய்து புதிய பட்டியலை வெளியிட உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காங்க. அதில் மெயினாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர் தேர்வு வாரியம் விளக்கம் அளிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கை வந்து பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒத்தி வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கான அப்டேட்டு வீடியோ எண்டில் ப்ளே ஆகும். வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டின்படி வெளியிடப்பட்ட டெட் தேர்வு பட்டியலை ரத்து செய்ய கோரிய வழக்கில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் இறுதி முடிவு நீதிமன்ற தீர்ப்புக்கு உட்பட்டது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்பளித்துள்ளது. கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த குப்புசாமி என்பவர் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டின் கீழ் வெளியிடப்பட்ட பிஜி அசிஸ்டன்ட் தேர்வு பட்டியலை ரத்து செய்ய கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் முறையீடு செய்திருந்தார். அதில் ஆசிரியர் தகுதி தேர்வு, பிஜி அசிஸ்டன்ட் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு பட்டியலில் எம்பிசி வன்னியர் பிரிவினர் 150 மதிப்பெண்களுக்கு 75.1 மதிப்பெண் பெற்று தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும், வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ள நிலையில் சட்டவிரோதமாக சான்றிதழ் சரிபார்ப்பு பட்டியல் வெளியிடப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தார். இந்த வழக்கு நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது ஆசிரியர் தேர்வு வாரியம் நடவடிக்கைகளை தொடரலாம் எனவும் இறுதி முடிவு நீதிமன்ற தீர்ப்புக்கு உட்பட்டது எனவும் தீர்ப்பளித்தார். மேலும் தமிழக அரசின் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை செயலர், ஆசிரியர் தகுதி தேர்வு வாரிய சேர்மன் ஆகியோர் பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதி வழக்கு விசாரணை செப்டம்பர் 27ஆம் நாளுக்கு ஒத்திவைத்தார். ஆசிரியர் தேர்வு வழக்கு தொடர்பாக நீதிமன்றம் விளக்கம் கேட்டிருக்கிறது. ஆசிரியர் தேர்வு வாரியம் தன் பணிகளை தொடரலாம், ஆனால் அது இறுதி தீர்ப்புக்கு உட்பட்டது என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்திருக்கிறது. வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு அடிப்படையில் வெளியிடப்பட்ட ஆசிரியர் தேர்வு பட்டியலை ரத்து செய்ய கோரிய வழக்கு விசாரணையில் ஆசிரியர் தேர்வு வாரியம் தன் பணிகளை தொடரலாம், ஆனால் அது இறுதி தீர்ப்புக்கு உட்பட்டது என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த விளக்கம் அளிக்கவும் நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றனர். பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் துறை செயலாளர், ஆசிரியர் தேர்வு வாரியம் உள்ளிட்டவை விளக்கம் அளிக்க நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விளக்கமளிக்க சம்பந்தப்பட்ட தரப்பினர் உத்தரவிட்டு விசாரணை செப்டம்பர் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது.